Hi everyone, welcome to my channel My Daily Cooking. இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மட்டும் இல்லாம நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ண வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பேக்கிங் சப்ளைஸ் சென்னையில எங்க கிடைக்கும், சென்னையில மட்டும் இல்லாம வெளியில இருக்கிறவங்களுக்கும் எங்க கிடைக்கும் அப்படிங்கிற க்வெஸ்சன் நிறைய பேர் என்னோட பேக்கிங் ஐட்டம்க்கு பீட்சா அந்த மாதிரி நான் போட்டப்போ கீழே காமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருந்தீங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நான் எப்பவுமே வாங்கக்கூடிய ஒரு கடையோட ஷாப்பிங் டூர், அது இல்லாமல் அங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலையும் உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா விவேகா எசன்ஸ் மார்ட். இது சென்னை வால்டாக்ஸ் ரோடில் இருக்குது. அதாவது எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்தில் இந்த ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகும். அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி எசன்ஸ் மார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் ரெகுலராக வாங்கிறது, அதே மாதிரி மித்த கடைகளை கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் நிறைய ப்ராடக்ட்ஸு இல்லை பெஸ்ட் ப்ரைஸிங்ஸு அந்த மாதிரி கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த கடையோட டூர் காமிக்கிறேன். ஸோ ரொம்ப உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட், பார்க்குறதுக்கு வந்து ஸ்டோர் இப்படி தான் இருக்குது. ஸோ உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் படுறது இந்த மாதிரி நாசல்ஸ் தான். ஸோ இந்த பெரிய பெரிய நாசல்ஸ்லேருந்து சின்ன சின்ன நாசல்ஸ் வரைக்கும் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸாட்டிக் ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து இங்கே நிறைய வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 60 ருபீஸ் டில் 120 ருபீஸ் வரைக்கும் இந்த பர்டிகுலர் பிராண்ட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி நேச்சுரல்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்மெல் பண்ணி அஃப்கோர்ஸ் நம்மளோட வீடியோஸ்க்காகவும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் கலர்ஸ், கேக்குக்காக இல்லை உங்களோட சமையலுக்காக ஐஸ்கிரீம்க்காக அப்படின்னு ஜெல் பேஸ், வாட்டர் பேஸ், பவுடர் அந்த மாதிரி நிறைய நிறைய வெரைட்டி இங்கே இருக்குது. இது இல்லாமல் வந்து எடிபிள் பென் கலர் கூட இருக்குது, அதாவது நார்மல் ஸ்கெட்ச் பென் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் எழுதலாம், பட் அது உள்ளே இருக்க இங்க் பார்த்தீங்கன்னா எடிபிள் இங்காக வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸ்ப்ரே இந்த மாதிரி இது இந்த பர்டிகுலர் இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ப்ரே. ஸோ கிட்டத்தட்ட நம்ம ரெகுலராக ஒரு கிராஃப்ட் ஷாப்பில் என்னென்ன மாதிரி கலர் பெயிண்ட்லாம் நமக்கு கிடைக்குமோ அதே மாதிரி எடிபிள் பெயிண்ட்ஸில் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்ட்டி சப்ளைஸ் இருக்குது, நிறைய எசன்ஸு, ஃப்ளேவர்ஸு. உங்களுக்கு ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா வந்து 10 ml 1/2 லிட்டர் 1 லிட்டர் கூட இருக்குது. ஸோ கலர்ஸில் கூட நேச்சுரல் கலர்ஸ் இருக்குது, அதாவது ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் இல்லாமல் நேச்சுரலாக எடுக்கக்கூடிய கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதே மாதிரி ஹோட்டல் பேக்கேஜஸ் மாதிரி இருக்கிற பீஸா சாஸ், பாஸ்தா சாஸ், மேயனீஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடையில் வாங்குறத விட இங்கே கண்டிப்பாக கம்மியான ப்ரைஸ்லேயும் கொடுக்குறாங்க. ஆலப்பினோஸ், ஆலிவ்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கேக் டாப்பர்ஸ், எடிபிள் கேக் டாப்பர்ஸு, சொல்கிறது நான் எடிபிள் கேக் டாப்பர்ஸ், அந்த மாதிரி கப் கேக் டாப்பர்ஸ், பர்த்டே டாப்பர்ஸு, கிறிஸ்மஸ் தாத்தா டாப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பார்ட்டி சப்ளைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டேக்கு பிளாஸ்ட் பண்ணக்கூடியது, பேப்பர் பிளேட்ஸு, ஐ மீன் டிஸ்போசபிள் பிளேட்ஸு, ஸ்பூன்ஸ், கப்ஸு அப்படின்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கப் கேக் லைனர்ஸ், சின்னதுலேருந்து பெருசுலேருந்து அதை விட பெருசு வரைக்கும் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 10 லைனர் வந்து உங்களுக்கு 50 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்குது. லைனர்ஸில் வந்து எக்கச்சக்க வெரைட்டி இருக்குது. லைனர்ஸ் பார்த்தீங்கன்னா பேப்பர் லைனர்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி சிலிக்கான் லைனர்ஸும் இருக்குது. சைஸ் அண்ட் டைமென்ஷனுக்கு வந்து மாறி மாறி இருக்கும். உங்களுக்கு சின்ன கப் கேக்லேருந்து பெரிய கப் கேக் பண்ணுற அளவுக்கு கூட இருக்குது. அதே மாதிரி இந்த அலுமினியம் ஃபாயில் பேக்கிங் மெட்டீரியலு, ஸ்டாண்ட் மிக்சரு, சாக்லேட் மோல்ஸ் எக்கச்சக்கமாக குவிச்சு வச்சுருக்குறாங்க. சின்னதுலேருந்து பெருசில் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த பெரிய சாக்லேட் மோல்ஸ்லாம் நீங்கள் வந்து குட்டி குட்டி கப் கேக் பேக் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஷேப்ஸ் வேணுமோ எல்லா டாக் போன் ஷேப்பு, கிறிஸ்மஸ் ஷேப்பு, ஓவல், ஸ்குவேரு அப்படி இப்படின்னு எக்கச்சக்க ஷேப்ஸ் போட்டிருக்கிறாங்க.
இப்போ பொதுவாகவே நீங்கள் வந்து சாக்லேட் பண்ணுறீங்கன்னா சிலிக்கான் மோல்டு பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கேக் மோல்டில் வந்து எல்லா டின் மோல்டையும் வச்சுருக்குறாங்க. ஹார்ட்டு கேக் மோல்டு வந்து டின்னில் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அலுமினியம் இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் மட்டும்தான் கிடைக்கும். பட் இங்கே வந்து சிலிக்கான் மோல்ட்ஸும் நிறைய இருந்தது. மெயினாக இப்போ கிறிஸ்மஸ் சீசனுங்கிறதுனால வந்து கிறிஸ்மஸ் தாத்தாது ஹார்ட்டின்னு ஃப்ளவரு அந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிஸ்போசபிளுக்கான அந்த மூஸ் கப்ஸ் எல்லாம் தேடினீங்கன்னா கண்டிப்பாக இங்கே செக் பண்ணி பாருங்கள். நிறைய நிறைய சைஸ் அண்ட் டிசைன்ஸில் அங்கே கிடைச்சிது. அந்த நம்ம பேக் பண்ணக்கூடிய ரிபன்ஸ் வந்து நிறைய கலர்ஸில் நிறைய வெரைட்டிஸில் இங்கே இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம தேடுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் தான். எக்கச்சக்கமாக ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் இங்கே இருந்தது. நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா அவ்வளோ ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து இந்த ஃபாரின்காரங்கெல்லாம் காமிப்பாங்க. அதையெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இங்கே வந்து செக் பண்ணுங்கள். ரிபன்ஸு அதே மாதிரி பேஸ்ட்ரி ரோலர் பேஸ்ட்ரி ஷீட்ஸு அந்த டெக்கரேட்டிவ் பண்ணக்கூடிய பூக்கள் அலுமினியம் ஃபாயில் ஃபுட் ரேப்பர் இது மேலே பார்த்தீங்கன்னா அந்த பார்பி செய்யக்கூடிய விஷயங்கள் அது எல்லாமே இருந்தது. சாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஓவன் மெத்ஸு பேக்கிங் மேட்ஸு அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ரீ மிக்ஸஸ் தான். நிறைய பேருக்கு வந்து கேக் சரியாக வரல இல்லை எக் இல்லாமல் கேக் வராது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறையா வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் லார்ஜ் குவான்டிட்டியில் வந்து கஸ்டர்ட் பவுடர் பேக்கிங் பவுடர் எல்லாமே இருந்தது. லார்ஜ் குவான்டிட்டியில் மட்டும்தான் இல்லை உங்களுக்கு கம்மி குவான்டிட்டி வேணும்னா அதுவும் இங்கே இருந்தது. அதே மாதிரி சாஷே சைஸ் சாஸ் பேக்கெட்ஸு இல்லை பிக் பேக்கே அதாவது 10 ₹1 சாஸ் பேக்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லிட்டர் 20 லிட்டர் அளவுக்கு பெரிய சைஸ் சாஸ் பேக்கெட்ஸ் வரைக்கும் இருந்தது. கிட்டத்தட்ட உங்கள் சமையலுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இவங்க கிட்ட கிடைக்கிது அப்படிங்கிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபாண்டன்ட் வந்து சின்ன யூஸ்வலாக வந்து எல்லா கடையிலையும் ஃபாண்டன்ட் நம்ம பார்த்துருப்போம் பட் பல்க் குவான்டிட்டி தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து 1/2 கிலோவில் இருந்து கூட ஃபாண்டன்ட் இவங்க கிட்டே இருந்து இருக்குது. இந்த கேக் கிளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி குவாலிட்டி நான் முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது. இது இல்லாமல் இந்த ஃப்ரூட் ஃபில்லிங்னு நமக்கு கிடைக்கும் ஸோ அது கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த நிறைய கேக் இம்ப்ரூவர் அப்புறம் ஆயில்ஸு அதே மாதிரி சாசஸ் நிறைய சாசஸ் நமக்கு வந்து கிடைக்காது யூஸ்வலாக பட் இவங்க கிட்ட நிறைய கிடைக்காத வகையான சாஸ் க்ரஷ்ஷெல்லாம் இருந்தது. க்ரஷ்ஷஸ்லாம் வந்து பான் க்ரஷ்ஷு அந்த க்ரஷ் இந்த க்ரஷ்ன்னு எக்ஸாக்டிக் க்ரஷ் நிறைய இருந்தது. அதே மாதிரி இந்த ஃப்ரூட் காக்டெயில் செரீஸு அந்த மாதிரி நீங்கள் தேடினீங்கன்னா இங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் டாப்பர்ஸு. சாக்லேட் மோல்டே வந்து நார்மல் பிளாஸ்டிக் மோல்டு சிலிக்கான் மோல்டு அது இல்லாமல் நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் கூட இருந்தது. சாக்லேட் ரேப்பர்ஸ் வந்து இங்கே கிடைக்கும். அதுலேயுமே அலுமினியம் ஃபாயில் ரேப்பரு நார்மல் அந்த சிலிக்கான் மோல்ட் சாக்லேட் மோல்ட்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட். நீங்கள் சாக்லேட் ஹோம்மேட் பண்ணுறீங்க இல்லை ஹோம்மேட் சாக்லேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும். நிறைய வகையான எசன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாக்கோ சிப்ஸு
எல்லா வெரைட்டிலையும் இருக்குது. டார்க் மில்க், மில்க் அண்ட் ஒயிட்டு, கொக்கோ பவுடர், கொக்கோ பவுடரில் ப்ரீமியம் இருக்குது, பெல்ஜியம் இருக்குது, நார்மல் இருக்குது. அதே மாதிரி இந்த கோல்ட் காயின் அந்த காலத்து சாக்லேட்டு, ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வந்து பாட்டில்ஸில் மட்டும் இல்லாமல் ஹை குவான்டிட்டியில் வேணும்னா இந்த மாதிரி பேக்கெட்ஸ்லையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரைட் செரி, ட்ரை கேனபரிஸ், நார்மலாக நம்ம பாதாம், முந்திரி, பாதாமில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேவிங்ஸு, பொடியாக நறுக்கினது, அதாவது மொத்தமாக உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறீங்க இல்லை சாக்லேட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே செக் பண்ணலாம். நிறையா இருக்குது. நம்ம நிறையா வந்து ஃபாரின் சைட்ஸ் பார்ப்போம், யூடியூப்னு மட்டும் இல்லை, நிறையா ரெசிபிஸ் தேடுறப்போ நிறைய ஃபாரின் சைட்ஸில் வந்து அந்த ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் வேணும், ஷேவிங்ஸ் வேணும், அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அந்த பொருட்கள்லாம் எங்கே கிடைக்காதுன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே செக் பண்ணுங்கள். எல்லா பொருளுமே வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். இது வந்து கடையில் தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அவங்களோட லிங்க், அவங்க வெப்சைட் பேர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அவங்களோட ஃபேஸ்புக் லிங்க்லேயோ இல்லை அவங்களோட வெப்சைட்லேயோ இல்லை அவங்க ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும், ஆனால் உங்களுக்கு வீட்டுக்கே அனுப்புவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் பேக்கிங் டூல்ஸு. இந்த ஃபாண்டன் கட்டரு, குக்கி கட்டரு, அதே மாதிரி கேக் வந்து அலைன் பண்ணக்கூடியது, கேக் ஸ்க்ராப்பரு, நீங்கள் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபாண்டன்ட்டை வந்து எப்படி நம்ம ரோல் பண்ணுறது, அந்த கட்டரு, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து இதில் வச்சுருக்காங்க. நீங்கள் அலிபாபா, அலி எக்ஸ்பிரஸ் இல்லை ஏதாவது ஃபாரின் சைட்டில் நீங்கள் என்னென்னலாம் பார்ப்பீங்களோ அது எல்லாமே பேக்கிங் டூல்ஸ் இதில் இருக்குது. ப்ளோ டார்ச் அதெல்லாம் கூட இங்கே கிடைக்கும். நாசில்ஸ் வந்து நீங்கள் என்ன நாசில் நினைக்கிறீங்களோ அத்தனை நாசிலும் இதில் கிடைக்கும். பைப்பிங் பேக்கும் பார்த்தீங்கன்னா சிலிக்கான் பைப்பிங் பேக், டிஸ்போசபிள் பைப்பிங் பேக் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் டாப்பர்ஸ், அதாவது நான் எடிபிள் கேக் டாப்பர்ஸ். ஸ்பேட்லாஸ் கூட நிறைய வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி வந்து பாஸ்தா கட்டர், அதாவது ஸ்பெகட்டி கட்டர், பாஸ்தா மேக்கர் எல்லாமே இங்கே கிடைக்கும். நைஃப்ஸ் கூட செஃப் நைஃப், நார்மல் நைஃப், பேக்கிங் நைஃப் அப்படின்னு நைஃப்லேயும் எக்கச்சக்க வெரைட்டி வச்சுருக்காங்க. அதே மாதிரி காஃபி ஸ்டென்சில்ஸ் நிறையா இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து காஃபி காஃபி டேயில் வர மாதிரி மேலே ஸ்டென்சில்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டென்சில் இது இங்கே நிறையா கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி காஃபி ஸ்டென்சில் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக அந்த மாதிரி ஒரு வீடியோவும் நான் போடுறேன். கேக் போட்ஸ் இதெல்லாம் கூட நார்மல் தான், எல்லாத்துலேயும் கிடைக்கும். இந்த மாதிரி லேஸ் பேட்டர்ன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பிகாஸ் நம்ம கையிலேயே கேக்கில் லேஸ் வரைகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா அழகாக நீங்கள் இந்த ஃபாண்டட் அந்த ஸ்டென்சில் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடலாம். இது மற்றதெல்லாம் வந்து டிஸ்போசபிள் பேப்பர் கப்ஸு, அந்த மாதிரி ஷோ மாதிரி இருக்கிறதெல்லாம் இருந்தது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சிலிக்கான் மோல்ட் வந்து நீங்கள் குட்டி குட்டி கப் கேக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இது பாருங்களேன், ரொம்ப கியூட்டா அந்த கேஸ்டல் சாக்லேட் மோல்ட், அது ஸோ எல்லாத்தையும் எடுக்க முடியாதுன்றதுனால எனக்கு பிடிச்ச சில பீசஸ் மட்டும் உங்களுக்கு காமிச்சேன். கண்டிப்பா நீங்களும் அங்க கடையில செக் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டது இந்த விப்பிங் க்ரீம் எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்க, இவங்க கிட்ட கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட டைரெக்டாக வாங்க முடியாது, டைரெக்டாக வந்து உங்களால் வாங்க முடியலன்னா நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணால் அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க, அதாவது ஹோம் டெலிவரி பண்ணுவாங்க. பட் ஷிப்பிங் சார்ஜஸ் அண்ட் பேக்கிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. இந்த மாதிரி ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸும் அவங்க அனுப்புவாங்க, ட்ரை ஐஸும் அந்த தெர்மோ பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அவங்க அனுப்புவாங்க, அதுக்கு சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா. பட் நம்ம எங்கேயோ இருக்கோம், நமக்கு கிடைக்கலங்கிறப்போ
கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்களோட வியூஸை கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனல் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.